மின்னல் இணைய வானொலியின் செய்திகள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மின்னல் இணைய வானொலியின் செய்திகள். பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் உயிரை மாய்த்த தந்தை, நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் வாக்குமூலம் ஒன்று வெளியாகியுள்ளது. தனது பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத தந்தை ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட துயர சம்பவம் கழுத்துறை பகுதியில் பதிவாகி உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கழுத்துறை வெளிப்பண்ண பகுதியில் வாடகை வீடொன்றில் வசித்து வந்த நாகராஜா ரஞ்சன் என்ற 37 வயதான தந்தை ஒருவரை இவ்வாறு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இது தொடர்பில் அவரது மனைவி கருத்து தெரிவிக்கையில், 3 நாட்கள் வீட்டில் உணவு இருக்கவில்லை, பிள்ளைகளுக்கு ஏதாவது உணவுக்கு தேடி வருவதாக கூறி கணவர் சென்றார். அவர் வீட்டிற்கு மீண்டும் வருகை தராததை அடுத்து வீட்டில் இருந்த நாட்காலிகளை விற்பனை செய்து பிள்ளைகளுக்கு உணவு செய்து கொடுத்தேன். உயிரிழந்தது எனது கணவர். நாங்கள் திருமணம் செய்து கொண்டு 14 வருடங்கள், 12 வயதுக்கு குறைவான 4 பிள்ளைகள் எனக்கு உள்ளார்கள். 3 மகன்களும் 1 மகளும் எனக்கு உள்ளார். நாங்கள் தெமுத்தம் மற்றும் நெபட ஆகிய பகுதிகளிலிருந்து 9 மாதங்களுக்கு முன்னர் தொழில் தேடி வெளிப்பெண்ணி பகுதிக்கு வருகை தந்தோம். தனது கணவருக்கு நிரந்தர தொழில் இருக்கவில்லை. கூலி தொழில் செய்து அதில் கிடைக்கும் பணத்திலேயே வாழ்க்கையை கொண்டு சென்றோம். 3500 ரூபாய்க்கு வாடகைக்கு பெற்றுக்கொண்ட ஒரு அறையொன்றிலேயே நாம் வாழ்ந்து வந்தோம். நிரந்தர பதிவு இல்லாமையினால் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பவும் முடியவில்லை. தனது கணவர் வெளிப்பண்ண பகுதியில் உள்ள காணியொன்றில் துப்புரவு செய்யும் குத்தகையை பெற்றுக்கொண்ட போது அதற்கான பணம் உரிய வகையிலும் கிடைக்கவில்லை. அதன் பின்னர் தனது கணவருக்கு எந்த ஒரு தொழிலும் கிடைக்கவில்லை. கடந்த 3 நாட்களாக பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமையினால் தனது கணவர் மனம் தளர்ந்திருந்தார். பிள்ளைகளுக்கு ஏதாவது கொண்டு வருகின்றேன் என கூறி சென்றார். ஆனால் உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு அருகில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பிள்ளைகளுக்கு உணவு வழங்க முடியாமையினால் கணவர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். தற்பொழுது நானும் எனது பிள்ளைகளும் தனியாகிவிட்டோம். பிள்ளைகள் சிறுவர்கள் என்பதனால் எனக்கு வேலைக்கு செல்ல முடியாது. எனது பிள்ளைகள் மேலும் நிற்கதியாகிவிட்டார்கள் என மனைவி கண்ணீருடன் தனது நிலையினை கூறியுள்ளார். வெளிப்பண்ண சட்ட வைத்திய அதிகாரி நிகா ஜெயமேத்தி முன்னிலையிலேயே அவர் இந்த வாக்குமூலத்தினை பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் வெளிப்பண்ண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். வணக்கம் நேயர்களே, இவை உள்ளிட்ட இன்னும் பல செய்திகளினை அறிந்து கொள்ள மின்னல் இணைய வானொலியின் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வணக்கம். மின்னல் இணைய வானொலியின் செய்திகள்.